ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த புதிய நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. இன்றைக்கும் மருத்துவமனையிலிருந்து தான் உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து ஏஞ்சலுடைய சுகத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மருத்துவமனையிலே சத்தமாக பேச முடியாது, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை பதிவிடுகிறேன். ஏதாவது குறைவுகள் இருந்தால் தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 22:37 என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து உங்கள் கால்கள் வலுவாதபடிக்கு நீங்கள் நடக்கிற பாதையை அகலமாக்கி தருவேன் என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீர்களா? உங்களையும் என்னையும் மகனாக மகளாக தெரிந்து கொண்ட தேவாதி தேவன் நம்மை மரண பரியந்தமும் வழி நடத்துகிறவர். நம் ஒவ்வொருவருக்கென்றும் மிகவும் நேர்த்தியான ஒரு வாழ்க்கை பாதையை அமைத்து கொடுத்திருக்கிறார். யூதா 1:24 இப்படியாக சொல்கிறது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் வலுவாதபடி காத்து மாசற்றவர்களாய் அவருடைய மகிமையின் சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சி உள்ளவர்களாய் நிறுத்த அவர் நம்முடைய வழிகளை அகலமாக்குகிறார். எவ்வளவு அன்புள்ள தகப்பன் பாருங்கள். சங்கீதக்காரன் தாவீது 94:18 என் கால் சறுக்குகிறதென்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லுகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளை, நீங்களும் நானும் நடக்கிற பாதையிலே நெருக்கடிகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கும் போது தேவனுடைய கிருபை நம்மை தாங்குகிறது. நாம் விழுந்து போய்விடாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்து அகலமான நன்மையான பாதையில் நடத்துகிறார். 1 சாமுவேல் 23:28 நாம் வாசிப்போம். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிஹோத் என்று பெயரிட்டார்கள். தாவீதின் வாழ்க்கையில் சவுலுக்கு பயந்து தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நாளிலே சவுலின் படைகள் தாவீதை சுற்றி வளைத்து கொள்கிறார்கள். இனி அவ்வளவுதான், தப்பிக்கவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் தாவீதுக்கு இறங்கி அவர் பாதுகாப்பாக கடந்து செல்லும் பாதையை அகலமாக்கி கொடுக்கிறார். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? தாவீதை சவுலின் சேனை சுற்றி வளைத்திருந்த அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறான். இது எல்லாமே தேவனின் திட்டம்தான். தாவீதை காப்பாற்ற கர்த்தர் இப்படி செய்தார். சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டுவிட்டு பெலிஸ்தியரை எதிர்க்க போனான் என்று வசனம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் பாவம், சாபம், வியாதி, கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனை, இது போன்ற ஏதோ ஒரு நெருக்கடி உங்களை சுற்றி வளைத்து கொண்டிருக்கலாம். இனி தப்பிக்கவே முடியாதென்று இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம். எப்படி தாவீதுக்கு சவுலின் மூலமாக உண்டான ஆபத்து விலகியதோ அப்படி உங்கள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் விலகி போகும். இது இனி உங்களை பின்தொடர்வதில்லை. கர்த்தர் உங்கள் பாதையை அகலமாக்கிவிட்டார். நீங்கள் மகிழ்ந்து பாடி மகிழ்ச்சியுடன் கடந்து செல்வீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். இனியும் சோர்ந்து போகாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.
ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் கால்கள் வலுவாதபடிக்கு நாங்கள் நடக்கிற வழியை நீர் அகலமாக்கி தருகிறீர் என்று தியானித்திருக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சூழ்ந்திருக்கிற நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் விலகி போகும்படி செய்வீராக. உடைய பிள்ளைகளுடைய பாதைகளை நீர் அகலமாக்கி தருவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே ஆமேன். இன்றைய கேள்வி, சவுலிடத்தில் வந்த ஆள் யார் தேசத்தின் மேல் யுத்தத்திற்கு வந்ததாக சொன்னான்? ஏ சீரியர், பி அம்மோன் புத்திரர், சி எகிப்தியர், டி பெலிஸ்தர். நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.